வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம். இன்னைக்கு கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். எங்க கிச்சன்ல பிளாஸ்டிக் பொருட்களே இல்லாம ரெடி பண்ணிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால காலையிலேயே ஸ்டவ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குக்கரில் பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்ஜரை பெட்டி, சின்ன சின்ன ஜாடி, கண்ணாடி பாட்டில், இந்த மாதிரிலாம் ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் கழுவி காய வச்சுருக்கேன். மளிகை பொருட்கள்லாம் இதில் தான் மாற்றி எடுத்து வைக்க போகிறோம். இது மாதிரி சின்ன சின்ன ஜாடியில் சுகர், நாட்டு சர்க்கரை இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஜாடியில் சால்ட்டு, கல், உப்பு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன கண்ணாடி ஜாடியில் ஏலக்காய் பவுடர், சோடாப்பு இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ காலையிலேயே டீ, பொங்கல், ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிட்றவங்க டீ சாப்பிட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமைனால பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன், ராகி கஞ்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மூணு ஸ்டெப்லையும் சின்ன பாத்திரங்கள் வச்சு சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பெரிய பாத்திரங்கள் வைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. மூணு ஸ்டவ்லையும் உள்ள சமையலை கவனிக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ எனக்கு காஃபி தான் பிடிக்கும், அதனால் எனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கிட்டேன். காஃபி பிரியர்கள் காஃபி சாப்பிட வரலாம். ஏற்கனவே ஒரு கிச்சன் டூர் போட்டிருக்கோம். எங்கள் கிச்சன் ரொம்ப சின்னது தான். இந்த ஒரு ஷெல்ஃபு தான், அந்த தூக்குச்சட்டியில் பூரா மாவு ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். டப்பாக்கள்லாம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி நிறைய அரைக்கும்போது அதில் அரைச்சி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி சின்ன தூக்குகள்லாம் பருப்பு, ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பு, கடையில் வாங்குகிற பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம். பாத்திரம் கவுத்துறது இந்த ஷெல்ஃபு மட்டும்தான். முதல்லலாம் பாத்திரத்தை டப்பில் கவுத்துவோம், இப்போ ஈயத்தட்டில் கவுத்தி வச்சுருக்கோம். இந்தளவுக்குலாம் குப்பை கூடையெல்லாம் வச்சுருப்போம். இப்போ குப்பை கூடையெல்லாம் எடுத்தாச்சு. இது ஓலை பெட்டி வச்சுருக்கோம், அதில் தான் குப்பை போடணும். கொஞ்சம் கூட பெரிய கூடையாக வாங்கணும். இது பக்கத்துலேயே இதை அடுத்த ஷெல்ஃபில் கபோர்டாக போடாமல் அப்படியே வச்சிட்டோம். அதில் தான் பெரிய பாத்திரங்கள், குக்கர் ஐட்டங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் ஸ்டவ்வு, சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். தயிர் சாதம், இது பூஜைக்காக பொங்கல் செஞ்சுருக்கோம். இது ராகி கஞ்சி. மீதம் இருந்தது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு மூடி வச்சுருக்கோம். நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிச்சன் நீட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி சமையல் செஞ்சதுக்கப்புறமும் கிச்சனை நீட்டாக வச்சுருக்கணும். இப்போ இந்த அஞ்சாறு பெட்டி ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு பழைய அஞ்சாறு பெட்டியும் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சமாக எதுவும் யூஸ் பண்ணும்போது சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது பெரிய ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். அப்போவே நாங்கள் எல்லோருமே அஞ்சாறு பெட்டியில் தான் மளிகை ஜாமான் போடுற பழக்கம். இப்போ பிளாஸ்டிக் அதிகமாக வந்ததுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் டப்பாக்களையும் நம்ம யூஸ் பண்ணோம். இது நான் வச்சுருந்த பழைய அஞ்சாறு பெட்டி. இந்த பழைய அஞ்சாறு பெட்டியிலையும் ஒன்றில் சிக்கன் பவுடர், ஒன்றில் கரம் மசாலா, ஒன்றில் மட்டன் மசாலா, இந்த நட்சத்திரப்பூ, கடல் பாசி, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ்லேயே நம்மளுக்கு ஏழு கிண்ணங்கள் இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸும் நம்மளுக்கு 14 பிளாஸ்டிக் டப்பாவுக்கு சமம். இப்போ இங்கே இருக்க பாக்ஸ்லாம் ஒன்றில் மேலே வெல்லம், கருப்பட்டி, ஒன்றில் கேப்ப மாவு இருக்குது, இதில் ஒன்றில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இதில் பூரா பவுடர் ஐட்டமாக இருக்குது. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அடுத்ததில் புளியோதரை பவுடர், அடுத்ததில் சாம்பார் பொடி இருக்குது. இதில் பூரா பருப்பு, பாசிப்பருப்பு,
உளுந்து உள்ள பட்டாணி உள்ள கடலை பருப்பு இருக்கு. வெயிட் எல்லாம் இந்த மாதிரி பக்கத்துல வச்சிட்டா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஜாடியில சீனி இருக்கு, ரெண்டாவதுல நாட்டு சக்கரை இருக்கு, இதுல கல்கண்டு இருக்கு. இது கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் டப்பாலெலாம் மாற்றினால இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இது டைமண்ட் கல்கண்டு இருக்குது. இது சின்ன சின்ன கண்ணாடி பாட்டிலில் பவுடர் ஐட்டமாக வச்சுருக்கேன். இது கேசரி பவுடர், ரெண்டு கலராக இருக்கனால இதை கட் பண்ணி போடலாம், அப்படியே பாக்கெட்டாக வச்சுருக்கேன். இது மிளகு பவுடர், இதில் இருக்கிறது சோடாப்பு, இது ஏலக்காய் பவுடர், இது பருப்பு பொடி, இது இட்லி பொடி இருக்குது, இதில் பெருங்காய பவுடர், இது பக்கத்துலேயே ஒரு மண் ஜாடியில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இது கிச்சனில் வச்சுருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காண்டி வச்சுருக்கேன். இதில் இந்து உப்பு இருக்குது. இதில் சாதா சால்ட்டு, இதில் கல்கண்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மீதமுள்ளதை அதில் போட்டு வச்சுருக்கோம். அதை பசுமாடு வரும்போது பசுமாட்டுக்கு எடுத்து வைப்போம். அந்த பெரிய ஜாடியில் கல் உப்பு இருக்குது. மணி பிளான்ட் செடி வைக்கிறதுக்கு மணல் தேவையில்லை. நம்ம ஜாடியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சாலே அது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே பால்கனியில் மணி பிளான்ட் செடியெலாம் வச்சுருக்கோம். இது நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் ஜாடியில். அதில் கீழே மணல் போட்டிருந்தனால அந்த மணல்லையே மணி பிளான்ட்லாம் நட்டு வச்சோம், அது நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு கத்தாழ செடியும் வச்சோம், அந்த கத்தாழ செடி கூட நல்லா வளர்ந்துருக்கு. வெயில் நேரத்தில் மணல் போட்டு அது மேலே ஜாடியில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம தண்ணி குடிக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஓரத்துலேயே மண் பாத்திரங்கள்லாம் கவுத்தி வச்சுருக்கேன். இந்த மணல் போட்டுக்கறனால செடியும் வளர்த்துக்கறலாம், நம்ம வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டிலில் கடலெண்ணெய், ஒன்றில் நல்லெண்ணெய், அதுக்கு பக்கத்துலேயே உலக்கில் லைட்டர் ஸ்பூன் ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். இதில் நெய் இருக்குது, இது சின்ன தூக்கில் டால்டா இருக்குது, இது சின்ன உலக்கில் சின்ன சின்ன ஸ்பூன்கள்லாம் போட்டிருக்கோம். சமையல் முடிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறமும் நம்ம கிச்சனை இந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் குடத்தில் தான் தண்ணி வச்சுருப்போம், இப்போ அதை மாற்றிட்டு சில்வர் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ கிச்சனில் உள்ள பிளாஸ்டிக் டப்பாக்களை எல்லாமே மாற்றியாச்சு. இந்த மாதிரி வச்சுருக்கதே கிச்சன் ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.